இந்த இடியமையின் ஆட்சியிலே நமக்கு இடைத்தேர்தல் எண்ணம் எழுமுனையும் வேண்டாம் என்று. இதற்குத்தான் நான் முன்பே சொன்னேன், இந்த இடியமையின் ஆட்சியிலே நமக்கு இடைத்தேர்தல் எண்ணம் எழுமுனையும் வேண்டாம் என்று. இருந்தாலும் போர்க்களத்தில் விழுப்புண் பெறுவதே பெருமை என்று இனிய உடன்பிறப்புகள் எல்லோரும் இருகருத்து கிடமின்றி எடுத்துரைத்த காரணத்தால் பணநாயக படை எதிர்த்து நமது ஜனநாயக படை மோதிற்று. மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால், மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால் மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே. ஆண்டாலும் அவன் தம்பி சுக்ரீவன் துரோகிதானே. எனவே வீழ்ந்தாலும் விழுப்புண் பெற்றோர்தான் வீரர்களின் பட்டியலில் இடம்பெறுவர். தாழ்ந்தாலும் தமிழன் தன்மானம் இழந்து தன் தலையை மட்டும் தாழ்த்த மாட்டான். தாய் தந்தையரை நந்தியுடன் போற்றும் தனி பண்பாட்டை மறக்க மாட்டான். தாயாக தமிழர்க்கு அண்ணாவும் தந்தையாக பெரியாரும் வைத்ததாலே அவருக்கு சேயாக விளங்குகின்ற திமுக கழகம் செய்தி சிறிதளவும் மறவாமல் இன்று திருமுனையில் பட்ட உண்ணை சிரிப்பாலை ஆற்றி வருங்கால வெற்றிக்கு வழிவகுக்க காண்பீர். இதயத்தை விட்டகலா ஈரோட்டு பள்ளியையும் என்றைக்கும் பசுமையான காஞ்சி கல்லூரியையும் ஏக்க பெருமூச்சுடனே எண்ணி புரண்டவாறு